அரசியலை விட்டே விலகி போறேன்னு சொன்ன திரு பிரசாந்த் கிஷோர் மீண்டும் மோடியை வீட்டுக்கு அனுப்பணுன்ற ஒரு நோக்கத்தில் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்றாங்க. திரு ஸ்டாலினுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்க போறாரு தேசிய அரசியல் அப்படின்றாங்க. இப்படி ஒரு மோடியை வீட்டுக்கு அனுப்பணும், பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணுன்ற நோக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் களமாடினா என்ன நடக்கும்? பிரசாந்த் கிஷோர் வந்து ஜேடியூவில் இருந்தார், அந்த கட்சியிலேருந்து அவரை தூக்கி போட்டாங்க, பவன்குமார் வர்மா கூட. அதனால் எந்த இதுவும் இல்லையா, ஒரு ஓட்டு நிதிஷ்குமாருக்கு குறைஞ்சிருக்கலாம். நிதிஷ்குமார் தானே இப்போ அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டாரு நிதிஷ்குமார் இவர? அடுத்தாலும் சொன்னார், 10 லட்சம் பேரை திரட்டி பீகார பெரிய கிடுகிடு போராட்டம், சடுகுடு போராட்டம், பெரிய அளவுக்கு பீகாரை குலுங்க வைப்பானார். ஒத்த ஆளாக ஒன்றும் இல்லாமல் போயிட்டார. முதல்ல அவர் தன்னை நிரூபிக்கிட்டு அரசியலில் அவர் செல்லாத ஒரு நோட்டு தான். யார்? பிரசாந்த் கிஷோர். நிச்சயமா மார்க்கெட்டிங் பிராண்டிங்ல ஜான் இருக்காப்ல, சுனில் இருக்காப்ல, பிரசாந்த் கிஷோர் இருக்காப்ல. பிரசாந்த் கிஷோர் நம்பர் ஒன். மோடி தொடங்கி ஸ்டாலின் தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் எல்லாரையும் வின் பண்ண வச்சிருக்காருல்ல? ஆமா, அது வின் பண்ண காசு வாங்கியிருக்காரு. காசு வாங்கி கொடுத்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா பிரசாந்த் கிஷோர் தொழில பிளஸ் தான், தொழில அவர் நம்பர் ஒன், எக்ஸ்ட்ராடினரி. அதுக்குள்ள நான் மறுக்க வரவே இல்லை. ஸ்டாலினுக்கும் பிளஸ் தான், அரசியல் சக்தியில அரசியல் சீரோன்னு சொல்றேன்.